பள்ளி வளாகம் சட்டவிரோத செயல்கள் நடைபெறும் இடமாக இருப்பதாகவும் சுகாதாரம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது என ஆறு வயது பள்ளி மாணவி தொடர்ந்துள்ள பொதுநல வழக்கால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் துறை அமைச்சர்களும் அதிர்ந்து போய் உள்ளனர் சென்னை அருகே உள்ள மீஞ்சூர் இங்கு உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவி அதிகை முத்தரசி வயது ஆறு இவர் பயின்று வருகிறார் அவரது சார்பாக அவரது தந்தையான பாஸ்கரன் பொதுநல வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளார் அந்த மனுவில் கோயில் அருகே உள்ள மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகம் பிச்சைக்காரர்கள் ஓய்வெடுக்கும் இடமாகவும் சட்டவிரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சுகாதாரம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவும் ஏற்படுகிறது பள்ளியை புதுப்பிக்க வேண்டுமென்று கடந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை கல்வியை சிறைப்பாக வழங்க அனைத்து ஏற்பாடும் செய்து வருவதாக கூறும் அரசும் அரசு அதிகாரிகளும் இந்த பள்ளியை மேம்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த பள்ளியை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திருவள்ளூர் கலெக்டர் பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் பொன்னேரி தாசில்தார் தொடக்க கல்வி அலுவலர் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோருக்கு தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதியான சத்யநாராயணன் கோஷாயி ஆகியோர் அடங்கிய அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை அக்டோபர் பதினாறாம் தேதிக்கும் தள்ளி வைத்தனர் மேலும் அன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் உள்ளிட்டோர் பதிலளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளனர் அக்டோபர் பதினாறாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அரசு வக்கீலும் உதவும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி பொன்னேரி கல்வி மாவட்ட அதிகாரி மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய உதவி தொடக்க கல்வி அதிகாரி ஆகியோரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்துள்ளனர் ஆறு வயது பள்ளி மாணவி தொடர்ந்துள்ள இந்த பொதுநல வழக்கால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிர்ந்து போய் உள்ளார்களாம் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விவரம் கேட்ட துறை சார்ந்த அமைச்சரும் அதிர்ந்து அதிர்ச்சி அடைந்துள்ளாராம் மீஞ்சூர் பள்ளியில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய உரிய